கோல்டு வின்னர் வழங்கும் அறுசுவையும் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, கோல்டு வின்னர் வழங்கும் அறுசுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களால சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைக்கி வந்து ஏட் அனதர் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் பெஸ்டோ பாஸ்டா. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். ஹாய் அஸ்வினி, வெல்கம் டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஷோ. ஹலோ. ஓகே, ஸோ இப்போ வந்து வியூவர்ஸும் இப்போ நீங்கள் நம்ம ஷோ வழியாக இப்போ தான் நீங்கள் சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வெல்கம், ஹாய். ஓகே, ஸோ இப்போ அஸ்வினி நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ் ஒன்று நம்ம பண்ணுறோம். இது வந்து பெஸ்டோ பாஸ்டா. வாவ், பெஸ்டோ பாஸ்டா! சீக்கிரமா ப்ளீஸ், என்ன வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஓகே, ஸோ அதனால் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம குயிக்காக நம்ம சொல்லிடலாம். ஓகே, இதில் வந்து பாஸ்டா, சன் ட்ரை டொமேட்டோஸ், செடார் சீஸ், ப்ராக்கோலி, பெஸ்டோ சாஸ், கார்லிக் அண்ட் கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் நைஸ் ரெசிபி. காரத்துக்கு நம்ம இந்த பெஸ்டோ சாஸோட நம்ம க்ரீன் சில்லியும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்து பெஸ்டோ சாஸோட நம்ம க்ரீன் சில்லிஸும் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரொட்டீனாக வந்து இந்த மாதிரி இட்டாலியன் க்யூசினில் வந்து ரொம்ப ஹெவியாக என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டர் நிறைய, ஜென்ரலி வந்து லைக் காண்டினென்டல் க்யூசின்னாலே பட்டர் அண்ட் ப்ளெயின் ஃப்ளவர் நிறைய இருக்கும். பட் நம்ம வந்து அதை கொஞ்சம் லோ கேலரியாக லைக் லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ வி ஹவ் ரெடியூஸ் பட்டர் இன் திஸ் அண்ட் அதுக்கு பதிலாக ஒரு லைக் வாசனை இல்லாத ஒரு ஆயில் இல்லையா, அதுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இஸ் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ அதுக்கு நம்ம இந்த கோல்டு வின்னர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு பேலட்டுக்கு தகுந்தபடிக்கு நம்ம அதை டாமினேட்டிங் ஆயிலாக இல்லாமல் ஜஸ்ட் அதை வந்து சார்ட்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எடுக்கிறோம். அண்ட் ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த பாஸ்டா வந்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி அல்டான்ட் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் அதை ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து ஆலிவ் ஆயிலில் நான் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இது. ஆக்சுவலாக யூ கேன் ஜஸ்ட் டேஸ்ட் ஒன் அண்ட் சி. இது வந்து வாயில் நல்லா கடிக்கிற மாதிரி இருக்கணும் அது. ஆமாம் ஆமாம், அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வேக வச்சு எடுக்கிற ஸ்டேஜ் இது. இப்போ நம்ம வந்து இதுக்கு கோல்டு வின்னர் ஆயிலை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 or 3-4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ ஒன்றுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் அப்படின்னாக்க வந்து இந்த ப்ராக்கோலியை கொஞ்சம் முதல்ல சாட்டே பண்ணிக்கலாம். கார்லிக் இருக்குது, இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம சாட்டே பண்ணிடலாம். ப்ராக்கோலி வந்து அகைன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம். அதில் தெரியும் இல்லையா, அது ரொம்ப கசக்கும். கசக்குமா? ரொம்ப கசக்கும். கசக்காது, ஒரு மடி ஃப்ளேவர் இருக்கும், ஒரு அர்த்தி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அர்த்தி ஃப்ளேவர் இருக்கும். ஆமாம், அந்த ஃப்ளேவர் போகும். ரெண்டாவது என்னன்னா, ஈவன் அதை பிளெயினாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, ஆலிவ் ஆயிலில் சாட்டே பண்ணால் கூட அது ரொம்ப நல்லா, ஹார்ட்டுக்கும் நல்லா. ஆன்டி இல்லை, ஜென்ரலாக வந்து ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சமா கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலரே ரொம்ப கேட்சியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாட்டே பண்றது அந்த பெஸ்டோ சாஸ், பெஸ்டோ சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட். ஸோ இது கொஞ்சம் ஜென்ரலாகவே கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்க போகுது இந்த இது டிஷ்ஷே. சீஸ்லேயும் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செடார் சீஸ் மொசரெல்லாம் தான் நம்ம நிறைய நம்ம பீஸா போடுறோம் இல்லையா, அதில் மொசரெல்லாம் தான் போடுவாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் புட் செடார் சீஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து நிறைய என்னன்னாக்கா, இன்ஃப்ளோ ஆஃப் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் நிறைய கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஃபெட்டா சீஸ் இருக்குது, தென் ப்ளூ சீஸ் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நைஸ் சீஸ் கிடைக்கும். ஒன்றொன்றில் வந்து ஃபேட் கண்டென்ட் மாதிரி இருக்கும், ப்ரோட்டீன் கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த ரெசிபி நம்ம மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஃபெட்டா சீஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த ஃபெட்டா சீஸ் ஐ ஆட் லிட்டில் பிட் இன் டு இட்.
ஒவ்வொரு மைல்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக மாறும். இப்போ எப்படி நம்ம ஊரில் நம்ம நெய் இதிலலாம் வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் அப்படின்னா அது வந்து ரொம்ப தனி டேஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெய் காய்ச்சும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் ஒரு ஃப்ளேவருங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன 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 மைல்டு ஸ்ட்ராங் டேஸ்ட்டு மைல்டு டேஸ்ட்டு அப்புறம் ஸ்ட்ரிங்கி டேஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதோட வந்து இந்த சன் ட்ரைட் டொமேட்டோஸ் இது வெயிலில் காய வச்ச தக்காளி, வெயிலில் காய வச்ச தக்காளி நம்ம வடகம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதை ஸ்லைஸ் மாதிரி போட்டுட்டு அதை அழகாக அதை வெயிலில் காய வச்சிருவாங்க. நம்மளே பண்ணலாம் அது, ஆ நம்மளே பண்ணலாம். பட் என்னென்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், இந்த க்ளீன் அட்மாஸ்ஃபியரில் தூசிசி இல்லாமல் பண்ணணும். அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக சன் ட்ரை ஆகும்போது ரொம்ப அழகாக அது வந்துடும். அது எதுவுமே இல்லாம நம்ம பிளெயினா தான் அதை போடுறோம் நம்ம. ஓகே, சிம்பிளா அண்ட் ஹெல்தி. இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணோம், சால்ட் இருக்காங்க. பாஸ்டா பாயில் பண்ணும்போதே கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா இப்போ எப்படி ஹார்டாக இருந்தது இல்லையா அந்த டொமேட்டோ, இது வந்து இப்போ நல்லா இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த டொமேட்டோ. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்லாம் வந்து குழந்தைங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரச்சு வரச்சு எல்லாம் பண்ணுறச்ச அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். வெளியில் போய் சரி இது சும்மா வீட்டில் போய் நான் தோசை தானே சாப்பிடணும் அப்படின்னு வெளியில் போய் சமோசாவை சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆவலாக வருவாங்க அவங்க. ஓகே, தென் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இதை அப்படியே நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதை என் பேசில் ஆல்சோ அந்த பேசில் ஃப்ரெஷ் பேசில் இருந்தால் அதை போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பேசில் கிடைச்சா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரைடு பேசில் நம்ம ஆட் பண்ணோம். இதெல்லாம் இட்டாலியன் சீசனிங் தான் அது. இப்போ அஷினி இதை நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிடலாம். இப்போ வை டோன்ட் யூ டூ அண்ட் ஹெல்ப் ஃபார் மீ, இந்த லெமன் எனக்கு வெட்டி கொடுத்துருங்க. ஷோர் 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 ஷோர். இப்போ லெமன் கட் பண்ணுறீங்கன்னா டிஷ் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், லெமன் வச்சு அப்படியே கார்னிஷ் பண்ணிடுறோம் நம்ம. எஸ் எஸ். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து இந்த சீட்ஸ் மட்டும் இதில் வந்து எடுத்துருங்க. இதை நான் வந்து மேலே ஆட் பண்ணிடுறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேங்கி டேஸ்ட்டுக்கு இதை ஆட் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் தென் கொஞ்சோண்டு ப்ராசஸ் சீஸும் இது மேலே ஆட் பண்ணிடலாம். இது வந்து சாதாரண மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராசஸ் சீஸ் தான். ஓகே, ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை எப்படி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான் ஆச்சு. ஸோ சிம்பிள் அண்ட் ஸோ டேஸ்டி அண்ட் ஆல்சோ லோ இன் கேலரி பட் ஹை ஆன் எனர்ஜி, லைக் ரொம்ப நல்லா குட் ஃபுட்டாக இருக்கும் அது. இதை வந்து இப்படி போட்டுடலாம்மா. ஸோ அஷினி இப்போ ரெடி. நீங்கள் நிச்சயம் நீங்கள் டேஸ்ட் பார்க்க ரொம்ப அவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக. கம்மியாக எடுக்கிறீங்க, ரொம்ப சூடாக இருக்கு. சூடாக நைஸ் அண்ட் சீஸினோ அஃப்கோர்ஸ் சான்ஸே இல்லை. அதுவும் இந்த தக்காளியோட டேஸ்ட்டு அந்த சாட்டே பண்ண ஃப்ளேவர்
ப்ராக்லியோட அந்த கசப்பு கூட தெரியவே இல்லை. ஆமாம், ஸோ அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ராக்லி பொடி பொடியாக வெட்டினாலும் அப்படியே இட்ல் மிக்ஸ்ன்றது. ஸோ அஸ்வினி மாதிரி பீப்புள் வந்து ப்ராக்லினா கசப்பு யூ அப்படின்னு கத்துறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் ப்ராக்லி நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய சில்ட்ரன் இருப்பாங்க ப்ராக்லினாலே ஓடுறவங்க, அண்ட் ஆல்சோ ஃபேமிலியில் மெனி மெம்பர்ஸ். அதனால் வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வெட்டினீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்படி டக்குன்னு சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிறனால ஈஸி வே ஆஃப் அதை நல்ல ஒரு டிஷ்ஷஸாக பண்ணி சாப்பிடும்போது அது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ ஐ எம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க. அடுத்த பகுதியில் வெயிட் அண்ட் வாட்ச். அண்டில் தென் சீ யூ, பை-பை, நன்றி, வணக்கம். ஒரு பவுலில் கோல்டன் ஆயில் சேர்த்து ப்ராக்கோலி, சன்ட்ரைட் டொமேட்டோஸ், கார்லிக், சில்லி பேஸ்ட் அனைத்தையும் சேர்த்து வதக்கி கொள்ளவும். இத்துடன் பாஸ்தா சேர்த்து, பேசிலும் சேர்த்து, சீஸ்களையும் சேர்த்து சாட்டே செய்து சூடாக பரிமாறவும். பெஸ்டோ பாஸ்தா தயார்.